உலக கவனத்தை பெற்ற சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் பதவி நீட்டிப்பு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். அதிபராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஷி ஜின்பிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாசெடாங்குக்கு அடுத்தபடியாக மிகவும் சக்தி வாய்ந்த சீன தலைவராக உருவெடுத்திருக்கிறார் ஜின்பிங். இந்த விஷயம் சீனாவில் மட்டுமல்ல, இந்தியா அமெரிக்காவிலும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கணித்துள்ளனர். ஷி ஜின்பிங்கின் ஆட்சியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை விவகாரத்தில் பல மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. குறிப்பாக 2020 கல்வான் பள்ளத்தாக்கு விவகாரத்தில் 20 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் முதல் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளது. முன்பு இருந்த சீன தலைவர்களை விட ஜின்பிங் எல்லை பிரச்சினை விவகாரத்தில் சற்று கடுமையாகவே இருக்கிறார். அதிலும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் எல்லை விரிவாக்க போக்குக்கு ஜியின் அதிகாரமிக்க பதவி நீட்டிப்பு வலு சேர்க்கிறது. இது இந்தியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. எல்லை விவகாரத்தில் சீனாவின் சமரசமற்ற போக்கு, ராணுவத்தை கொள்கையின் கருவியாக பயன்படுத்துதல் ஆகியவை தொடரும் என்றே நிபுணர்கள் கணிக்கின்றனர். உலக நாடுகளைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் தற்போது சீனா அல்லாத மற்றொரு நாட்டில் தங்களின் உற்பத்தி நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்ய எண்ணுகின்றனர். உற்பத்தியின் மையமாக சீனா இருக்கக்கூடிய சூழலில் இயற்கை பேரிடர் அல்லது அரசியல் பொருளாதார நிலையில்லா தன்மை எழும்போது உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் என்பதே இதற்கு காரணம். சீனாவின் ஜீரோ கோவிட் கொள்கையால் உலக விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டது இதற்கு ஒரு உதாரணமாகும். இந்த சூழலை பயன்படுத்தி இந்தியா முதலீட்டுக்கு உகந்த ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் பெரிய அளவிலான வளரும் பணியாளர்கள் உள்ளனர். சீனாவுடன் போட்டி போடும் அளவிலான பொருளாதார அமைப்பும் இந்தியாவில் உள்ளது. எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையையும் கொண்டுள்ளது. அதனால் உலக நாடுகளின் முதலீட்டுக்கு இந்தியா ஒரு கவர்ச்சிகரமான இடம். உதாரணத்திற்கு, ஆப்பிளின் உதிரி பாகங்களை சப்ளை செய்யும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் அதன் கால் தடத்தை பதிக்கிறது. இதனை இந்தியா பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு சலுகைகளையும் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தொழில்நுட்ப ரீதியாக சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான இடைவெளியை கையாள முடியும். இதற்கிடையில் பாதுகாப்பு சவால்கள், வணிகம், உலகளாவிய விநியோகச் சங்கிலி, தாய்வான் விவகாரம், கோவிடின் தொடக்கம் என பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்கா சீனா இடையில் உரசல்கள் நீடிக்கின்றன. அமெரிக்க வான் எல்லையில் சீன பலூன் பறந்தது இந்த உரசல்களை அதிகரிக்கச் செய்தது. உயர்மட்ட அரசியல், ராணுவம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவைகளில் அமெரிக்காவிற்கு போட்டியாக சீனாவை கட்டியெழுப்பும் முனைப்பில் ஜீ செயல்பட்டு வருகிறார். ஜனநாயக ரீதியில் உலகை அமெரிக்கா முன்னெடுத்துச் செல்லும் சூழலில் அதற்கு எதிராக பிரதான சர்வாதிகார சக்தியாக சீனாவை கொண்டுவரும் எண்ணமும் ஜீயின் செயல்பாடுகளில் வெளிப்படுகின்றன. ஆகையால் ஜீயின் அதிபர் பதவி நீட்டிப்பு அமெரிக்காவிற்கும் சிக்கலான சவாலான எதிர்காலத்தையே காண்பிக்கிறது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.